Hey guys, welcome, welcome, welcome back to my channel. நீங்க தான் என்னோட சேனலுக்கு first time வரீங்கன்னா thanks for dropping by and என்னோட பேரு அனு ஆர் கிருஷ்ணன் and welcome to yet another vlogmas episode. ரெண்டு நாளா பின்னாடி இருந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை இப்ப காணுமே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஸோ அந்த கதையை நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். நான் முன்னாடியே என்னோட கிறிஸ்மஸ் ட்ரீ வீடியோவில் சொன்ன மாதிரி நான் வந்து பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் போய் தான் ட்ரீ வாங்கிட்டு வந்தேன். பட் நான் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்து ட்ரீ வந்து என்னை விட கொஞ்சம் டாலாக இருந்துச்சு. பட் நான் அசம்பிள்லாம் பண்ணி டெக்கரேட்லாம் பண்ணி முடிச்சு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் என் வீட்டில் இருந்த ட்ரீ வந்து என்னடா அதை விட ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் திரும்ப சூப்பர் மார்க்கெட் போனேன். அவங்க ஸ்டில் அந்த பெரிய ட்ரீ வச்சுருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட போய் நான் சொன்னேன், நான் பெரிய ட்ரீ தான் கேட்டிருந்தேன், நீங்கள் வந்து என்கிட்ட சின்ன ட்ரீயை வந்து பாக்ஸில் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ஓகே ஃபைன், நீங்கள் பழைய ட்ரீ எடுத்துகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னதுனால என்னோடய பழைய ட்ரீயை நான் போய் கடையில் கொடுத்துட்டு புது ட்ரீக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு வந்துட்டு. ஸோ புது ட்ரீ வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வந்துடும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் ட்ரீயை டெக்கரேட் பண்ண போகிறேன். தொடர்ந்து பேசி பேசி லைட்டாக மூச்சே வாங்குது. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு பின்னாடி இருக்க வால் வந்து நான் வந்து கொஞ்சம் கிறிஸ்மஸியாக டெக்கரேட் பண்ணி இனிமேல் ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாம் பேக்ட்ராப்பாக யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிறிஸ்மஸ் வால் டெக்கார். அண்ட் வால் டெக்கார் மட்டும் இல்லாமல் வேறு சில கிறிஸ்மஸ் ரிலேட்டட் டெக்காரும் பார்க்க போகிறோம். ஸோ இப்படியே பேசிட்டு இல்லாமல் டக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டெக்காருக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ்லாம் சேர்க்கறதுக்குள்ளே ட்ரீயை வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. அது இப்போதைக்கு அன்டெக்கரேட்டடாக தான் இருக்குது, அதை வந்து அப்புறமா நம்ம டெக்கரேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோமேன். ஸோ இந்த ஆர்ப் ஸ்னோமேனோட பேசிக் ஸ்ட்ரக்சர் செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னா ரெண்டு பலூன்ஸ் வேணும், ஆல்மோஸ்ட் ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற மாதிரி பலூன்ஸ் வேணும். ஒன்னு லைட்டாக பெருசாக ஊதிருக்கேன், இன்னொன்று கொஞ்சம் சிறிதாக ஊதிருக்கேன். ஸோ தட் இது பாடியாகவும் இது வந்து ஹெட்டாகவும் ஆக்ட் பண்ணும். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் த்ரெட்டு தேவை. அது மட்டும் இல்லாமல் ஃபெவிகால் அண்ட் ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப் வாட்டரும் வேண்டும். இந்த ஆர்ப் செய்கிற ப்ரொசீஜர் வந்து லைட்டாக மெஸ்ஸியாக இருக்கும், அதனால நீங்கள் வந்து உங்கள் ஒர்க் ஸ்டேஷன் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணா கையில் கிளவ்ஸும் போட்டுக்கோங்க, பட் நான் அவ்வளோலாம் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு பிளாஸ்டிக் போல் இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் வந்து ஃபெவிகால் எடுத்துக்கிட்டேன். இப்போ எவ்வளோ ஃபெவிகால் எடுத்துருக்கணும் அதே அளவுக்கு வாட்டர் போட்டு நல்லா ஹோமோஜினியஸ் மிக்சர் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். வாட்டர் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா இந்த மிக்சர் வந்து ரொம்ப ரன்னி ஆகிடும், அதுக்கப்புறம் நூல் வந்து பலூன் மேலே ஒழுங்காக ஒட்டாது. ஸோ வாட்டர் மட்டும் எக்ஸ்ட்ரா போடாமல் பார்த்துக்கணும். ஃபெவிகால் அண்ட் வாட்டர் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம வச்சுருக்க இந்த ஒயிட் கலர் நூலை அந்த ஃபெவிகால் சொல்யூஷனில் முக்கி 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 நம்ம வந்து நம்ம பலூனை சுற்றி ரேண்டமாக கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நூலை வந்து இந்த மாதிரி லூஸாக எடுத்துக்கிட்டு அதை நான் வந்து இந்த மிக்சரில் வந்து அப்படியே டிப் பண்ண போகிறேன். ஸோ பலூனோட டிப்பை நீங்கள் உங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டு ரேண்டமாக அப்படியே சுத்த ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலி முக்கி முக்கி ஓட்டுற ஸ்டெப் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கனால நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பலூன் மேலேயும் வந்து இந்த சொல்யூஷன் வந்து போட்டுடலான்னு இருக்கேன். அது கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஈஸியராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பலூன் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஃபெவிகால் மிக்சரை ஒரு ப்ரஷ்ஷை தொட்டு நான் இதை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். ஸோ இது நான் இந்த மாதிரி ஒரு நூலில் கட்டி தொங்க விட்டேன். இது வந்து 24 hours வரைக்கும் நல்லா காயணும். ஸோ 24 hours வந்து இது நல்லா காஞ்சிச்சு. ஏற்கனவே செஞ்சிருந்த அந்த பெரிய பலூன் மேலே இருக்கிற நூலை வந்து நான் உடைச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ப்ராஜெக்ட் வந்து லைட்டாக சொதப்பிக்குச்சு. ஏன்னா இந்த நூல் வந்து பலூனோடைய ஒட்டிக்குச்சு. நான் நினச்சேன் இது மட்டும் ரவுண்டாக இருக்கும், பலூன் மட்டும் உடையும்னு சொல்லிட்டு. பட் பலூனை உடச்சதுக்கப்புறம் பலூன் சுருங்க சுருங்க இதுவும் அப்படியே அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கேவலமான ஒரு ரவுண்ட் ஷேப்லேயே இல்லை. பட் இதை வச்சு எதனா அட்ஜஸ்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஊசி வச்சு குத்தாமல் லைட்டாக ஸ்லிட்டு போட்டேன். ஸோ பலூன் பொறுமையாக காற்று போக போக அது உள்ளே இறக்கிடுச்சு. இந்த பர்டிகுலர் பீஸை வந்து நான் வந்து ஊசி வச்சு பர்ஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சின்ன பால் பர்ஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துருச்சு. பட் இதில் என்ன பிரச்சனைனா நம்ம சின்ன பால் வந்து நம்ம பெரிய பால் இருக்குல்ல அதை விட கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால இதை நான் வந்து மேலே வச்சு பார்த்தேன்.
இது வந்து ஒரே அவுட் ஆஃப் ஷேப் ஆயிடுச்சு. ஏதாச்சும் பண்ணி கொஞ்சோண்டு இப்படி மேல நிக்க வச்சாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அது இன்னும் அமங்கிட்டு இது வந்து ரோல் ஆகி விழுந்துருது. சோ அன்பார்ச்சுனேட்லி இந்த ஸ்னோமேன் ஐடியா வந்து செம்ம சூப்பர் டூப்பர் ஃபிளாப் ஆயிடுச்சு. பட் இதை வந்து இவ்வளோ பண்ணிட்டோம், இதுக்கு வேஸ்ட் பண்ணாம இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இதுக்குள்ள வந்து அழகா லைட்ஸ் எல்லாம் போட்டு என்னோட ட்ரீ கீழே வைக்க போறேன். ஸ்னோமேன் ஐடியா வந்து செம்ம ஃபிளாப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு மொத்தமா பீஸ் போட்டு நம்ம வந்து வால் டெக்கர் போலாம். இந்த வால் டெக்கர் வந்து ரொம்ப 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 சிம்பிளான ஒரு வால் டெக்கர் தான். இதுக்கு தேவையான திங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேப்பர் பிளேட்ஸ் அண்ட் ரெட் கலர் பெயிண்ட், அதை அடிக்கிறதுக்கு ஒரு ஃபிளாட் பெயிண்ட் ப்ரஷ் அண்ட் கிரீன் கலர் சார்ட் பேப்பர் வேணும். நீங்க இதுவே இன்னும் கொஞ்சம் டிராமாட்டிக்கா பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட்ஸ் ரெட் அண்ட் கிரீன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற இந்த ரெட் பெயிண்ட்டை இந்த பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நம்ம கிட்ட இருக்க இந்த பேப்பர் பிளேட் மேல ஃபுல்லா கவர் பண்ணணும். பேப்பர் பிளேட் இல்லாம நார்மல் ரெட் கலர் பேப்பர் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நான் ஏன் பேப்பர் பிளேட் எடுத்தனா, இது கொஞ்சம் பாக்குறதுக்கு 3D எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஆல்சோ ஸ்கொயர் பேப்பரை ரவுண்டா கட் பண்ணதுக்கு எனக்கு லைட்டா சோம்பேறித்தனமா இருக்கு. அதனால நான் வந்து என்ன பண்ணனா, ஏற்கனவே வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டேன், ஒரு 6 பீசஸ் அடிச்சிருக்கேன், 2 டிஃப்ரெண்ட் சைசஸ் ஆஃப் பிளேட்ஸ் எடுத்திருக்கேன். இதோட இது கொஞ்சம் பெருசா இருக்கும், சோ தட் பாக்குறதுக்கு ரொம்ப யூனிஃபார்மா இல்லாம ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ வந்து ஃப்ரூட் ரெடி பண்ணியாச்சு, அடுத்து வந்து நம்ம லீவ்ஸ் ரெடி பண்ணோம். சோ அதுக்கு வந்து இந்த கிரீன் கலர் சார்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஓரளவுக்கு நல்ல செம்ம திக்கான சார்ட் பேப்பர், ரொம்ப டார்க் கிரீன் கலர்ல ரொம்ப பிரிட்டியா இருக்கு. இதுல வந்து இப்ப நான் வந்து மிசில்டோட லீவ்ஸ் வரைஞ்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைசஸில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்புறம் நான் ஒரு பென்சில் எடுத்துட்டு ரஃபாக எனக்கு தேவையான லீஃப் ஷேப்பை நான் வந்து வரைய போகிறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் வந்து உங்களுக்கு பார்த்தா லைட்டாக தெரியும், நான் வந்து ஒரு மிசல் டோ லீஃப் ஷேப் வரைஞ்சிருக்கேன். இப்போ அதை நான் கட் பண்ணி எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த ஃபைனல் லீஃப். இது மாதிரி ஒரு 10-15 லீஃப் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ வால் டெக்கார் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. வால் டெக்கார் கூட நான் வந்து இந்த ரெண்டு கிறிஸ்மஸ் சாக்ஸும் செவரில் ஸ்டிக் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ இங்கே இருக்கிற மாதிரி சில்வர் கலர் ஸ்டார்ஸ் வந்து மெரி கிறிஸ்மஸை சுற்றி ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டு, அண்ட் ஃபைனலாக டாப்பில் வந்து ஒரு அழகான பைன் கோன் ஒன்று ஆட் பண்ணிட்டேன். இதோட கம்ப்ளீட் பிக்சர் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போடுறேன். நீங்கள் இன்னொன்று இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் காட்ட போகிற கிறிஸ்மஸ் டெக்கார் எனக்கு வந்து நோ காஸ்ட் கிறிஸ்மஸ் டெக்கார், பிகாஸ் அதோட பொருட்கள் எல்லாமே என் வீட்டில் இருக்குது. பட் உங்களெல்லாம் நிறைய பேருக்கு அது நோ காஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் இது இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு அந்த மாதிரி சிமிலராக உங்கள் வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு நீங்கள் இந்த டெக்கார் பண்ணலாம். என்னோட நெக்ஸ்ட் டெக்கார்க்கு தேவையான முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மெட்டல் கிரிட். இந்த மெட்டல் கிரிட் வந்து என்னோட இட்ஸி பிட்ஸி ஹாலில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இட்ஸி பிட்ஸி ஹால் தான் நான் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் ப்ராப்பராக போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ அதில் வந்து நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. அண்ட் அடுத்ததான் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லீஃப் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி கிரீன் கலர் ஸ்ட்ரீமர்ஸ். அண்ட் நான் என்னோட கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணுற வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நான் ஏகப்பட்ட ஆர்னமெண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ வந்து என்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆர்னமெண்ட்ஸ் வச்சு வேறு வேறு ஐட்டம்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த பர்டிகுலர் டெக்கார்க்கு நான் என்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆர்னமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கிறிஸ்மஸ் போர்டு எடுத்துக்கிட்டேன், ஒரு குட்டி ரீத் எடுத்துக்கிட்டேன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில பல கோல்டன் பால்ஸ் ஆர்னமெண்ட்ஸும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் கடைசியாக தேவைப்படுற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உட்டன் கிளிப்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன்னா, இந்த கிரீன் கலர் ஸ்ட்ரீமர்ஸை வந்து என்னோட கிரிட் ஃபுல்லாக கார்னர்ஸ் ஃபுல்லாக சுற்றி பார்டர் மாதிரி கவர் பண்ண போறேன். ஸோ கார்னர்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் எக்ஸஸாக இருக்கிற ஸ்ட்ரீமர்ஸை வந்து நான் இந்த மாதிரி ஒரு மாதிரி கிறிஸ் கிராஸாக ரன் பண்ண போகிறேன். ஸோ என்னோட கிரிட் ஃபுல்லாக நான் வந்து இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட ஆர்னமெண்ட்ஸை எனக்கு எங்கெங்கெல்லாம் போடணும்னு தோணுதோ அங்கங்கெல்லாம் வந்து அந்த உட்டன் கிளிப் வச்சு கிளிப் பண்ண போகிறேன். என்னோட கிறிஸ்மஸ் வால் டெக்கார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஒரு
சிம்பிளான விஷயம். இஃப் யூ ஹாவ் த திங்ஸ் ஆல்ரெடி, உங்ககிட்ட இந்த மாதிரி மெட்டல் கிரிட் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு பெரிய கார்ட்போர்ட் பீஸில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிமிலர் டெக்கரேஷன் பண்ணலாம். அண்ட் இதை வந்து நான் என்னோட லிவிங் ரூமில் மாட்டி வைக்க போகிறேன். ஸோ தட் இஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். நான் இன்னைக்கு வீடியோவில் காட்டின எல்லா டெக்கோருமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ரொம்ப 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 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ஈஸியாக வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சே பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்களும் வீடு டெக்கரேட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க, பிகாஸ் விலாக்மஸ் சீரீஸ் போயிட்டுருக்கிறதுனால என்னோட சைட்லேருந்து டெய்லி தினம் ஒரு வீடியோ உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு இன்னொரு ஒரு கிறிஸ்மஸி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய், நன்றி, வணக்கம்.